வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் இருக்கார், கோவை மத்திய சிறையில் இருக்கார். இந்த சிறைக்கான காரணம் என்ன எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, திருச்சி காவல்துறையும் முன்னாடி செய்யப்பட்ட அந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் மீண்டும் சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோங்க. கோவை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களை நேரடியாக திருச்சி காவல்துறையினர் சந்தித்து அந்த கைதுக்கான ஆர்டர் இருக்குல்ல, அதை சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. இந்த செய்தி தவிர இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, தனியார் தொலைக்காட்சி நிறுவன பெண் செய்தி ஆசிரியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல், தமிழர் முன்னேற்ற படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த தலைவர் வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க சவுக்கு சங்கர் அவர்கள் மீது புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையிலையும் இப்போ சென்னை சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ தமிழ்நாடு முழுவதும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிரான புகார்கள் வந்து இப்போ குவிந்து வருது. காவல்துறையினர் ஏகப்பட்ட காவல் நிலையங்களில் இப்போ வழக்கு பதிவு செஞ்சுக்கிருக்காங்க. அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்து பல வழக்குகளில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இப்போ வந்து ஜாமீனில் சவுக்கு சங்கர் வெளியே வரணும் அப்படின்னா, ஒரு வழக்காக இருந்தால் அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்துடலாம். இப்படி அடுத்தடுத்து கைது வந்து நடக்கும்போது ஒவ்வொரு வழக்கிலிருந்து அவர் வந்து ஜாமீனில் வெளியே வர்றது அவசியம். ஜாமீனில் வெளியே வரணும்னா ஒவ்வொரு வழக்குக்கும் தனியாக அவர் ஜாமீன் வாங்கி அதிலிருந்து ஒவ்வொன்றா வெளியே வரணும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் சவுக்கு சங்கர் அவர்கள் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதா நம்ம பார்க்குறோம். இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது சற்று முன் பாஜகவினருக்கு கிடைத்த சோகமான தகவல் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு. என்ன தகவல்? தமிழகத்தில் பாஜகவுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் 1996 நடந்த அசம்பிளி எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த எலெக்ஷனில் திமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க. எவ்வளோ தொகுதிகள் தெரியுமா ஜெயிக்கிறாங்க? 221 தொகுதிகளை திமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. அதிமுக கூட்டணி வெறும் 4 தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. அந்த 1996 எலெக்ஷனில் பாஜக ஒரு தொகுதியை ஜெயிக்குது. தனித்து போட்டியிட்டு பாஜக ஒரு தொகுதியை ஜெயிக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தில் பாஜக ஃபஸ்ட்டு ஜெயித்த சட்டமன்ற தொகுதி. அது எந்த தொகுதி தெரியுமா? பத்மநாபபுரம் அப்படிங்கிற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா. அந்த தொகுதியுடைய வேட்பாளராக யாரை களமிறக்கினாங்க அப்படின்னா, வேலாயுதம் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து களமிறக்கிறாங்க. அவர் 31.76% வாக்குகளை பெற்று, 27443 வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளரை வீழ்த்தி, திமுகவுக்கு சாதகமான ஆளை அதிமுகவுக்கு எதிரான ஆளை ரொம்ப பீக்கில் வீசின அந்த காலகட்டம் 1996. அந்த எலெக்ஷனில் திமுக வேட்பாளரை கிட்டத்தட்ட 4000-5000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஜெயிக்கிறாரு. ஸோ முதல் பாஜகவுடைய தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வேலாயுதம் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக இன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது. இந்த செய்தி வெளிவந்த உடனேயே பாஜகவினர் பயங்கர ஒரு அப்செட் வந்து ஆயிட்டாங்க. சமீபத்தில் வேலாயுதம் அவர்கள் பங்கு பெற்ற ஒரு பாஜகவுடைய நிகழ்ச்சியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு வீடியோவை பரவலாக பார்க்க முடிஞ்சிச்சு. என்னன்னா, என்ன வீடியோ தெரியுமா? நாகர்கோவிலில் நடந்த பாஜகவுடைய ஒரு நிகழ்ச்சி. மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் தலைமையில் அந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய தமிழகத்துடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் கீழே வந்து உட்காந்துருக்காரு. இந்த செய்தி அண்ணாமலைக்கு வந்து தெரிஞ்சு உடனே அண்ணாமலை வந்து டக்குன்னு அவர்கிட்ட போய் அவருக்கு பொன்னாடை வந்து போற்றி அவரை மேடையில் தன்னுடைய பக்கத்தில் வந்து உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு வந்து அந்த மதிப்பை வந்து அண்ணாமலை வழங்கியிருக்காரு. அந்த வீடியோவை இப்போ சமூக வலைதளத்தில் பரவலாக பார்க்க முடியுது. அண்ணாமலைக்கு பாஜகவினர் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறாங்க. இதனால தான் தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை ஒரு அசைக்க முடியாத ஒரு இடம் வந்து இருக்குது. என்னமோ அண்ணாமலை சீனியர்ஸை வந்து மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சில பேர் பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவை பாருங்க. பாஜகவுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் கீழே உட்காந்துருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே டக்குன்னு அவர்கிட்ட ஓடி போய் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அவரை மேடையில் வந்து தன்னுடைய பக்கத்தில் வந்து அமர வச்சிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு இந்த பதிவை நிறைய பாஜகவினர் வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. இது ரெண்டாவது டாபிக்ங்க. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் ஹதிப்பாடு அப்படிங்கிற ஒரு பகுதிங்க. அந்த பகுதியில் சுரேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவருடைய மகள் பார்த்தீங்கன்னா சூர்யா சுரேந்திரன், வயசு 24 ஆகுது, பிஎஸ்சி நர்சிங் வந்து படிச்சிருக்காங்க. அவங்களுடைய கனவு என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் போய் வந்து நர்ஸாக வேலை பார்க்கணும், லண்டனுக்கு போய் நர்ஸாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு. அதுக்காக படித்து அவங்க லண்டனுக்கு போகிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நர்ஸாக பணிபுரியக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வந்து போகும்போதே அவங்களுக்கு நிறையா தடவை வாந்தி வந்துடுது, வாமிட் வந்திருக்கு. கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில்
அவங்களுடைய அந்த ஆவணங்களை வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகாரிகள் சரிபார்க்கும்போது டக்குன்னு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த டாப்பிக்கை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறதுக்கான காரணம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஊருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் நான் வந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. அப்போ வீடுடைய அந்த முற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூ இருந்திருக்கு. அந்த பூவை ஃபோனில் பேசிக்கிட்டே தெரியாமல் அந்த பூவை வந்து சாப்பிட்டு மின்னடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இதை நம்ம சாப்பிட்டுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பிடுறாங்க. இதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் ஏகப்பட்ட தடவை வாமிட் வந்திருக்கு. இதனால தான் அவங்க மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. இதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது என்ன பூ அப்படின்னா, இந்த அரளி விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரளி செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனுடைய பூ. இந்த அரளி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பரவலாக பல பகுதிகளில் பார்க்க முடியுது. இந்த அரளி பூ இருக்குல்ல, இந்த அரளி பூவை சில சாமிகளுக்கு வந்து இந்த அரளி பூ வந்து உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வீடுகள்லேயே வளர்ப்பாங்க. நார்மலாக இந்த பூவை வந்து நம்ம ரோட்டில் போகும்போது இந்த சென்டர் மீடியன் இருக்குல்ல, அங்கே பரவலாக இந்த செவ்வரளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடியை வந்து நம்ம பரவலாக வந்து பார்க்க முடியும். நார்மலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அரளி விதை மட்டும்தான் விஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வீடுகளுடைய வீட்டு பக்கத்துலேயே நிறையா இந்த அரளி செடியை வந்து பார்க்க முடியும். விதை மட்டும்தான் விஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தப்புங்க. அரளி செடியுடைய இலை, விதை, பூ எல்லாமே கொடிய விஷம் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேறு ஏதாவது பாய்சன் வந்து சாப்பிட்டா ரத்தத்தில் வந்து கலந்து நிறையா பார்ட்ஸ் எல்லாம் வந்து செயலிலேருந்து கடைசியில் வந்து ஹார்ட்டை வந்து நின்று போகும். ஆனால் இந்த அரளி இருக்குது பார்த்தீங்களா, அரளி செடி சம்மந்தப்பட்ட அந்த பூ, விதை, இந்த இலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஹார்ட்டை தான் வந்து அட்டாக் பண்ணுமா, ஹார்ட்டை தான் செயலிழக்க வைக்குமா. அதுக்கான காரணமாக டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரியன்ட்ரிங் மற்றும் நெரின் அப்படிங்கிற இரண்டு கிளைக்கோசைட் வந்து இருக்கான் இந்த அரளி செடியில், அந்த பூவில், விதையிலலாம் இந்த ரெண்டு கிளைக்கோசைட் வந்து இருக்குது. இது உடனடியாக இதயத்தை செயலிழக்க வைக்கக்கூடியது, இதயத்துடைய செயல்பாட்டை வந்து நிறுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு அந்த பூவை வாயில் போட்டு மின்னு துப்புனதுக்கே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால் இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் வீடுகளில் அரளிச்செடியெல்லாம் தயவு செஞ்சு வளர்க்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அரளிச்செடி டைரெக்டாக இதயத்தை வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. அரளியில் இருக்கக்கூடிய எல்லாமே, இலை, பூ எல்லாமே டைரெக்டாக இதயத்துடைய செயல்பாட்டை நிறுத்தக்கூடியது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு, ஒரு விழிப்புணர்வுக்காக தான். இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.